கன்னியாகுமரி மாவட்டம் அருவநல்லூர் புளியடி பகுதியில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலத்துல சுவிசேஷ முத்து அப்படிங்கிறவரு அவருடைய அப்பா காலத்துல இருந்தே கிட்டத்தட்ட 70 வருஷமா விவசாயம் நடத்திட்டு வந்திருக்கார். ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வந்த சுவிசேஷ முத்து திடீரென பெட்ரோலை ஊத்திக்கிட்டு தீக்குடிக்க முயற்சி பண்றார். இதை கவனிச்ச பாதுகாப்பு பணியில இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி சமாதானம் பண்ணி விசாரணையை தொடங்கி இருக்காங்க. அப்போ புளியடி பகுதியில விவசாயம் பண்ணிட்டு வந்த நிலத்துல கிருஷ்ணதாஸ் பூரணதாஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர் பயிர்களை ஜேசிபி வச்சு அகற்றி தீயிட்டு கொளுத்தி விவசாயம் செய்ய விடாம வேலி போட்டு அடைச்சு இருக்கிறதா புகார் சொல்லி இருக்காரு. வேலி வெட்டி அழிச்சு எனக்கு வேலி வெட்டி அதை ரோட் ஆக்கி அந்த பப்ளிக் ரோட பென்சில் போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. கேட்டதுக்கு அடிக்க வராங்க. அத்தோட தனக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மேல பூதபாண்டி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி இருக்கக்கூடிய சுவிசேஷ முத்து தீக்குளிக்க முயற்சி பண்ணதா சொல்லி இருக்காரு. ஒரு 70 வருஷமா எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க அப்பா காலத்துல கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப திடீர்னு வந்து புறம்பாக்கு தானே எங்க ரோடு வாங்கிட்டு யாரோ யாரோ அவங்க ரோட பிளாக் பண்ணிட்டு. அது யாரு அந்த ஆளு? அது எங்க ஊர்ல ஆளு? ஆளு பேர் கிடையாது. ஒரு ஆளு பொருள் காட்டு